சார் பெண்கள் குடிக்கிற நம்ம வந்து எப்படி சொல்றதுனா ஆண்கள் வந்து வலிமையானவங்க சார் ஓகேங்களா பெண்கள் வந்து அந்த அந்த டோட்டலா வந்து ஆண்களுக்கு கொஞ்சம் இதான உள்ளதான் சொல்றது புரியுதுங்களா அப்ப வலிமையானவங்க மாறிட்டாங்கன்னா பெண்கள் நம்ம திருத்த வேண்டிய அவசியம் கிடையாது இங்க மாற வேண்டியது வலிமையா உள்ளவங்கள சார் இது நாம வந்து நீ படம் ஃபுல்லா பாத்துるீங்க ஃபுல்லா பாப்போம் இது வந்து ஒரு மதுவுக்கான கண்டென்ட் தான் ஆனா ரொம்ப வந்து இந்த மது 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 சொல்லி நான் படத்தை நம்ம வைக்கல லைவா தான் கொண்டு போயிருக்கோம் படத்தை ஓகேங்களா ரொம்ப எப்ப பார்த்தாலும் அந்த மது பத்தி பேசி அப்படி எல்லாம் கிடையாது ஓரளவுக்கு அப்படி கொண்டு ரொம்ப வந்து இதுல வந்து நம்ம போட்டு முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு சீனை வச்சிட கூடாது அதனால ஒரு லேடிஸை கொண்டு வந்து நம்ம வந்து குடிக்க வைக்க கூடாது அப்படின்ற எண்ணத்தை நாங்கள் வந்து முதன்மையாக இருந்தோம் அதே போல இந்த கியூ நீங்க அதிகம் பாத்தீங்கன்னா கிடறது கூட அதிகமா நாங்கள் மது சீனை பயன்படுத்திக்க மாட்டோம் சொல்றது போல நாம வந்து மதுவுக்கு எதிராக ஒரு படம் எடுக்கும்போது அடிக்கடி நாம வந்து மது சீன் வைக்க கூடாது அப்படின்றது நாங்க உறுதியா இருந்தோம் வாங்குற சம்பளத்தை சாயந்திரம் எடுத்துட்டு குடிக்க போயிடுவாங்க காலையில வந்தானே நல்ல தொழில் நல்ல தொழில் செய்வாரு என்கிட்ட கட்டிங் மாஸ்டர் காலையில வந்தானா ஒரு கத்திரிக்கோளை பிடிப்பாரு இப்படி இப்படி நடுங்கும் ஆமா ஆமா இப்படி நடுங்கும் என்ன சார் கேட்டா இல்லைங்க சார் ஒரு கட்டிங் போட்டால் தான் சரி வரும் அப்படின்னு போயிட்டு வந்து சூப்பராக முடிச்சுட்டு சொல்றதுல புரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரி நம்ம சமுதாயம் அதனால அவங்க குடும்பம் எவ்வளோ சீரழிஞ்சுது அவங்க மனைவி எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க அந்த பசங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் நம்ம சமுதாயத்தில் பார்க்குறோம் அந்த ஒரு அந்த அதில் பார்க்கும்போது என்னடா இந்த சமுதாயம் இப்படி சீரழிஞ்சு போகுது இதை நம்ம வந்து சரி பண்ணணும் நாம சரி பண்ணணும் கிடையாது இதை அதிகாரத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ என்னால் இது மாற்றத்தை கொண்டு வர முடியாது சார் டோட்டல் சமுதாயம் நினைச்சா தான் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் அதுக்கு மேலே எல்லாத்தையும் மாற்றக்கூடிய நேரடியாங்க சார் அத்தியாவசியம் ஒர்க் பண்ணல நேரடியாக ஃபஸ்ட்டு படம் எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் தான் படம் பண்ணியிருக்கேன்